நாம் முதுகிற்காக தனி கவனம் செலுத்தி எதையும் செய்வதில்லை. முகம், கை, கால்களின் அழகை பராமரிக்கும் நாம் முதுகை கணக்கிலேயே எடுத்துக்கொள்வதில்லை. நம் அனைவருக்கும் ஏதேனும் ஒரு சர்ம பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது. என்னதான் முகம், புடவை, நகைகள் எல்லாம் அழகாக இருந்தாலும் உங்களுக்கு முதுகு பகுதி அடுத்தவர் முகம் சுழிக்கும்படியாக இருக்கக்கூடாது. இந்த பகுதியில் மிக சிறந்த டிப்ஸை வீட்டு குறிப்புகளை காணலாம். தேன் மற்றும் எலுமிச்சை இரண்டையும் நன்றாக கலந்து உங்களது முதுகு பகுதி முழுவதும் பூசுங்கள். இதனை அரை மணி நேரம் விட்டுவிட்டு பின்னர் சோப்பு போடாமல் குளித்து விடுங்கள். இதனை இரவு நேரத்தில் செய்ய வேண்டும், ஏனெனில் இதனை செய்த பிறகு நீங்கள் வெயிலில் போகக்கூடாது. தேன், கடலை மாவு, மஞ்சத்தூள் ஆகிய மூன்றையும் ஒன்றாக கலந்து முகம் மற்றும் உடலுக்கு பேக் போட்டுக் கொள்ளலாம். இதனை 20 நிமிடங்கள் கழித்து கழுவி விடுங்கள். இது உடலில் இருக்கும் கருமையை நீக்கி பொலிவை தரக்கூடியது. வைட்டமின் இ கேப்சூல், கடல் உப்பு, தேன் ஆகியவை சேர்ந்து கலவையை எடுத்து உடலுக்கு நன்றாக தேய்த்து குளிக்கலாம். இவ்வாறு செய்வதால் மேனி இழந்த பொலிவை திரும்ப பெற்று கூடுதல் நிறம் பெறும். வைட்டமின் இ கேப்சூல் மருத்துவ கடையில் கிடைக்கிறது. தக்காளி மற்றும் எலுமிச்சை சாறு ஆகியவற்றை இயற்கையான பளிச் செய்யும் தன்மை உள்ளது. இது தழும்புகள் இருந்து இடம் தெரியும் மறைய செய்யும். இதனை உடலில் நன்றாக தேய்த்து 20 நிமிடங்கள் கழித்து கழுவி விட வேண்டும். இதனை அடிக்கடி செய்தால் மிக சிறந்த பலன் கிடைப்பது உறுதி. ஆரஞ்சு தோலை காய வைத்து பவுடர் ஆக்கிக் கொள்ளலாம், அல்லது கடைகளில் கிடைக்கும் ஆரஞ்சு பவுடரை பயன்படுத்தலாம். இந்த பவுடரில் ரோஸ் வாட்டரை கலந்து அப்ளை செய்து சிறிது நேரம் அப்படியே விட்டு வாஷ் செய்தால் கருமை நீங்கும்.